தமிழகத்தில் இந்து என்று பேசுவதையே ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. டாக்டர் கிருஷ்ணசாமி பேச்சு. வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இந்துக்கள் வழிபாட்டு தலங்கள் மீது அண்மை காலமாக நடைபெற்று வரும் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் 27/10/2021 அன்று சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இந்து அமைப்பினர், ஆன்மீக பெரியவர்கள், ஆதீனங்கள், இந்து அமைப்புகளை சார்ந்த முக்கிய தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்மை காலங்களில் வங்கதேசம் மற்றும் பல்வேறு நாடுகளில் இந்துக்கள் மற்றும் இந்துக்களின் ஆன்மீக தலங்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் காக்க வேண்டியும் அந்த கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதை எப்படி நடத்துவது, யாரெல்லாம் நினைக்கலாம் என்று பேசுகின்ற பொழுது நாம் பொதுவாக எந்த இந்துக்கள் அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றோம் எல்லா அமைப்புகளுக்கும் நம் அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுத்து விடுவோம் என்ற அடிப்படையில் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பெரிய அரசியல் கட்சிகள் உட்பட அனைத்து இந்து அமைப்புகளுக்கும் அதிகாரப்பூர்வமாக ஏறக்குறைய 30-40 அமைப்புகளுக்கு நாம் எழுத்துப்பூர்வமாகவும் அழைப்பு கொடுத்தோம். அது இன்று பெரும்பான்மையான அமைப்புகள் அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார். இது தமிழகத்தினுடைய ஒரு முதல் முயற்சி, ஒரு புதிய முயற்சி என்பது எப்படி அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே இந்து என்று பேசுவதையே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. முதல்ல அந்த சிந்தனையை உடைத்தறிய வேண்டும் என்பதுதான் இன்று நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய இந்து என்று சொன்னால் அவ்வளவு பெரிய மோசமான சொல்லாத அவ்வளவு பெரிய அவமரியாதைக்குரிய சொல்லாம். இந்து என்று சொல்லுதலே என்ன குற்றம் இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது? நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய தாத்தாமார்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த கிரகத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகஸ்ட் 1850 முகமது காசிம் என்ற ஒருவர் முதல்ல இந்தியாவுக்கு நுழைகிறார். அதுக்கு பிறகு 1000 பிறகு தொடர்ந்து படையெடுப்புகள் நடைபெறுகின்றன. அதற்கு பிறகு இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேசம், பெரும்பகுதி மக்கள் வாளால் தான் தங்களுடைய அடையாளத்தை மாற்றுகிறார்களே தவிர வேண்டி விரும்பியா இந்து என்ற அடையாளத்தை மாற்றிக்கொண்டார். நான் இது பல நிலைகளிலே சொல்லியிருக்கிறேன். வன்முறையின் மூலமாகத்தான் இந்த அடையாளம் மாற்றப்பட்டதை தவிர விரும்பி அவர்கள் செல்லவே இல்லை. எனவே நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உண்மையான அடையாளம் இந்து என்ற அடையாளம் தான். எனவே இந்து என்று சொல்வதற்கு என்ன வெட்கம்? அப்படி யாராவது வெட்கப்பட்டால் அதை கழிவிலே குற்றம் என்று பொருளாக கருதக்கூடும். இந்து என்று சொல்லி பேக்வேர்ட் பிற்பட்டோர் பட்டியலே இடஒதுக்கீடு பெறலாம், மிகவும் பிற்பட்டோர் பட்டியலே இடஒதுக்கீடு பெறலாம், எஸ்சி என்று இடஒதுக்கீடு பெறலாம்,
ஆனால் ரவி அது வெளியிலே சொல்லுவதற்கு என்ன வெட்கம்? பள்ளியிலே இன்று என்று சொல்லாமலாயா என்பிசி காலசர் கிடைக்கிறது, இடஒதுக்கீடு கிடைக்கிறது, மருத்துவராக முடிகிறது, இன்ஜினியராக முடிகிறது, வக்கீலாக முடிகிறது, ஐஏஎஸ் ஆக முடிகிறது, ஐபிஎஸ் ஆக முடிகிறது, பிசி என்று பிசி இன்று என்று சொல்லாமலாயா அதெல்லாம் கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும், இன்றைய பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மட்டும் அவர்கள் தயங்குகிறார்கள். அலங்காரமாக தான் இந்து என்று சொல்லி சொல்ல தயங்கக்கூடியவர்களுடைய இன்டெகிரிட்டி, அவருடைய இந்தியாவுடைய மீதான ஒருமைப்பாட்டை நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறார். இந்து என்று சொல்வதற்கு தயங்கினாலே நீ இந்தியாவின் மீது பற்று இல்லை, இவருடைய பற்று வேறெங்கோ இருக்கிறது என்ற பொருளாகும்.